நேருக்கு நீர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம பார்க்க வந்திருக்கிறதுங்க சைலேஜ் தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்க. சைலேஜ்னா ஊறுகாய் புல்லுங்க, அதாவது மாட்டு தீவனங்களுக்கு ஊறுகாய் புல்லு. அதனுடைய இயந்திரத்தை தான் பார்க்க வந்திருக்கிறோம். அந்த இயந்திரம் பாருங்க எப்படி செயல்படுதுங்க. பாருங்க முன்னாடி வந்து மக்காசோள தட்டை வந்து அறுத்துக்கிட்டு போகுது, அறுத்து தூளாக்கி பைப் வழியாக அதனுடைய டிராக்டர்லேயே செட் பண்ணியிருக்கிற பொட்டிக்குள்ளார அதுவே கொட்டிக்குது. சோளத்தட்டை வளர்த்தி இதை வந்து நம்ம கட் பண்ணி சைலேஜாகவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விவசாயி சொல்கிறாரு. மேலும் தகவல்களை விவசாயி அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க. என் பேர் முனியப்பன், சேலம் மாவட்டம், பெதனாயம்பாளையம் வட்டம், தாண்டானூர் கிராமம். தாண்டாலூர் கிராமம். தாண்டானூர் கிராமம். மக்காச்சோளம் போட்டுக்கிறோம். தோட்டத்தில் நீங்கள் எத்தனை ஏக்கரா நீங்கள் மக்காச்சோளம் பயிர் பண்ணியிருக்கிறீங்க? இல்லை 4 ஏக்கர் பண்ணிருக்கிறோம். எத்தனை ஆண்டா இந்த மாதிரி மக்காச்சோளம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இல்லை 5 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாரும் மக்காச்சோளத்தை வந்து விளைஞ்சு அதில் இருக்கிற பூட்டையை எடுத்து மக்காச்சோளத்தை தான் வியாபாரம் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இந்த புடையோட இப்படி அறுக்குறீங்க, இதனால உங்களுக்கு என்ன லாபம், இது என்ன யூஸுங்க? இது லாபம் பார்த்தீங்களா, மழை காலத்தில் அடிப்பட்டு சொல்லி இப்பயே மாட்டுக்கு தீவனமாக கொடுத்துருவோம். மாட்டுக்கு தீவனமாக கொடுத்துருவோம். இது சைலேஜ் பண்ணுறது. சைலேஜ், அதாவது மாட்டுக்கு ஊருக்கா புல் பண்ணுறதுக்கு. இந்த ஏரியாவில் நிறைய பேர் இப்படி பண்ணுறாங்க, அதிகமான மக்கள் பண்ணுறாங்க. இது என்ன ரகம் தான் இருந்தால் இந்த மாதிரி ரகமும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் எந்த மக்காச்சோளமாக இருந்தாலும் பண்ணலாங்க. இது வந்து எந்த மாதிரி நீங்க வியாபாரம் பண்றீங்க, அதாவது டன்னேஜுங்களா இல்ல ஏதோ இந்த பெட்டி கணக்கா எப்படிங்கன்னா? டன்னேஜ் தான். டன்னேஜ். ஒரு ஏக்கரானா எத்தனை டன் வருங்க? ஒரு 5 டன் வருங்க. 5 to 17 வரும். 5 to 17 வரும். இந்த மக்காச்சோளங்க இது எத்தனை நாளையில கரெக்டா அறுத்தா இந்த ஊருக்கா புல்லுக்கு ஆகும்? 70 நாள்ல பண்ண போறோம். 70 நாள்? 70 நாள். இதே விளையூட்டம்னா எத்தனை நாள் ஆகும்? விளையூட்டா 4 மாசம் ஆயிருங்க. 4 மாசம். 120 நாள் ஆகும். சரிங்க, ஒரு ஏக்கரா விளையூட்டு நல்லபடியா வந்தா அது 1000 ஆகுங்க மக்காச்சோளம்? 1 ஏக்கர் 30 மூட்டை வருங்க. 1 ஏக்கர் 30 மூட்டை வருங்க. அன்னைக்கு ஒரு மூட்டை என்ன ரேட்டுங்க? இப்ப இன்ன 2 ரெண்டாயிரத்தி 400 ரூபா போகுங்க. 2400. ஆனா இந்த மாதிரி அறுக்கும் போது உங்களுக்கு கம்மியா தானுங்க? கம்மியா தான் கிடைக்கும். அப்ப மழை காலத்துல அடிபட்டா வேஸ்ட் ஆயிடும். சொல்லிட்டு இப்ப பண்ணுங்க. அதான் மழை காலம் வரதுனால முன்னாடியே அடுத்தாட்டி விளை விட்டுருங்க. சரிங்க. அதாவது இந்த டைம் ஆகஸ்ட் 2023. ஆமா ஆமாங்க. ஒரு
போறாங்க. ஆமாமாங்க. அவங்க எவ்வளவு உங்களுக்கு ஒரு டன்னுக்கு தருவாங்க? 2400 தருவாங்க. உங்களுக்கு 2400 தந்துருவாங்க. அந்த அறுக்கற கூலி அதெல்லாம் எல்லாம் அவங்களே பாத்துவாங்க. நம்ம வந்து பார்ட் பேமெண்ட் 2400. வே பிரிட்ஜ்ல இடம் போடுவாங்க. இத கொண்டு போய் எப்படி ஊர்க்கா புள்ள அதாவது சைலேஜா மாத்துவாங்க? சைலேஜ் குழி ஒன்று வெட்டி அது படுத போட்டு அதில் வந்து இந்த தீவனத்தை போட்டு மூடி ஒரு 45 நாள் கழித்து எடுத்து மாட்டுக்கு போடுவாங்க. ஆனால் இது அதாவது குழியை வெட்டி அதில் வந்து இதை கொண்டு போய் கொட்டணுன்னா ஏதாவது கூட சேர்ப்பாங்களா இல்லை? சேர்க்கறதுல நீங்கள் ஜேசி போட்டு மெதிச்சு விடணும்ல. அதாவது இது டைட் பண்ணி விடணும். இது கொட்ட கொட்ட ஜேசி போட்டு மெதிச்சு ஃபுல்லாக டைட் பண்ணி ஒரு 45 நாள் மூடி வச்சிருந்து அப்புறம் எடுத்து மாட்டுக்கு போடலாம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போடலாங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். 1 கிலோ எடுத்துக்கலாம், 2 கிலோ எடுத்துக்கலாம், 3 கிலோ எடுத்துக்கலாம். மாடு எவ்வளோ சாப்பிடுதோ அவ்வளோ போடலாம். போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பதிவை பார்த்துட்டு விவசாயிகள் வந்து அவங்க தோட்டத்துலேயும் மக்காச்சோளம் விதைச்சி அதை வந்து அவங்க சைலேஜ் பண்ண விரும்பலாம். அப்படி பண்ண விரும்பினா உங்களை தொடர்பு கொள்ளாங்களா? எப்படி வழிமுறைங்க? இது வண்டிக்கார ஓனரை பற்றி இந்த நம்பரை யூஸ் பண்ணால் அவர் கூப்பிட்டு உங்களுக்கு சைலேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது இது வந்து வண்டி ஓனர் வண்டி ஓனர் நம்பருங்க. சரிங்க, சைலேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த தோட்டத்தில் இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு தேவையானது. ஒரு மாட்டு பண்ணை வச்சுருக்கிறாங்க, அவங்ககிட்ட இந்த மாதிரி தீவனத்தட்டு இல்லை, அவங்களுக்கு தீவனத்தட்டு வேணும்னா என்ன பண்ணுறது? இவங்களுக்கு தொடர்பு வச்சா இவ்வளோ வெட்டி கொடுத்துருவாங்க.
எங்க இருக்குதுன்னு பத்து வெட்டி கொடுத்துருவாரு. வெட்டி கொடுத்து சைலேஜ் பண்ணி கொடுத்துருவாருங்க. சைலேஜ் பண்ண உங்கள் தோட்டத்துக்கு அல்லது மாட்டு பண்ண உரிமையாளர்கள் ஆர்வமாக இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா சைலேஜ் எப்படி பண்ணுறது, அதற்கான வண்டி வாடகைக்கு அனைத்தும் வந்து இந்த ஓனர் அவர்கள் செஞ்சு தராருங்க. நீங்கள் வந்து தீவனத்தட்டு இல்லைனாலும் இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி அவர் சில தோட்டமெல்லாம் அவர் கான்ட்ராக்டாக பேசி அறுத்து சைலேஜ் பண்ணிகிட்ருக்கிறாரு. அங்கேருந்து உங்களுக்கு தீவனத்தட்டு வாங்கி தருவாருங்க. சில விவசாயிகள் இதை பார்த்துட்டு அவங்களும் தங்களோட தோட்டத்தில் மக்காச்சோளம் போட்டிருக்கலாம், அதை வந்து அறுத்து சைலேஜ் பண்ண விரும்பலாம். அவங்களுக்கு உங்களால் அவங்க பக்கத்தில் மாட்டு பண்ணை இருந்தால் இப்படி வாங்கிக்குவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம ஏதாவது உங்களால் உதவி பண்ண முடியுமா? வேறு மாட்டு பண்ணைக்காரவங்க இருந்தாலும் அவங்களுக்கான ரெஃபர் பண்ணுங்க. பண்ணிடலாம். உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாம் சொல்லிடுங்கண்ணா. ஃபோன் நம்பர் 98 65 75 47 07 07. இவ்வளவு நேரம் நீங்கள் இந்த மக்காச்சோளத்தை அறுத்து என்ன ரேட்டுக்கு விற்கிறீங்க அப்படிங்கிற விளக்கத்தை நீங்கள் வந்து விளக்கமாக சொன்னதுக்கு உங்களுக்கு நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றி. இந்த டிராக்டருங்க 80 HP டிராக்டரு. இந்த டிராக்டரினுடைய விலை இன்றைய மதிப்பு August 2022 படி 16-17 லட்சம் ரூபா வருங்க. இந்த மிஷினரி அதில் ஃபிட் பண்ணுறது 12 லட்சம் ரூபா வாங்கலாமா? அதாவது அந்த தட்டை வந்து நறுக்கிற மிஷினு. அப்புறம் இந்த லாரி இருக்குது. லாரி வந்து கம்பல்சரி தேவைங்களாம். செட்டாக இருந்தால் தான் கூப்பிடுவாங்களாம். ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் இருக்க அந்த பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் இதில் கொட்டி எடுத்துகிட்டு போய் சைலேஜ் பண்ணிடுறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு 4 டன் வரையும் அறுக்குங்களாம். ஒரு டன்னுக்கு 700 ரூபா இன்றைய தேதிப்படி வாங்குறாங்க. இது நாளைக்கே மாறலாம். இன்றைக்கி August 2022ங்க. இந்த தேதிப்படி ஒரு டன்னுக்கு 700 ரூபா வாங்குறாங்க. நீங்கள் உங்கள் தோட்டத்தில் இருந்தாலும் வந்து அறுத்து தந்துடுவாங்க. நீங்கள் தூரத்தை பொறுத்துங்க சார்ஜ் பண்ணுவாங்க, அதுவும் இருக்குதுங்க. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் எங்களுடைய சொந்த ஊர். இதனுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த ரேட்டுக்கு அறுத்து கொடுத்துட்ருக்குறாங்க. பதிவை பார்த்துட்டு உங்கள் தோட்டத்துலேயும் நீங்கள் வந்து இது மாதிரி அறுத்து அதை வந்து சைலேஜ் பண்ணணும், அதாவது மாட்டு பண்ணை வச்சிருக்கிறவங்களுக்கு இது வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விவசாயி அவர்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாட்டு பண்ணைக்கு கொடுக்க விரும்பினாலும் அல்லது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இந்த வண்டி ஓனர் அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. வண்டி ஓனருடைய தொலைபேசி என்ன பாருங்கள். இதுதான் இவ்வளவு நேரம் சைலேஜுக்காக தீவனத்தட்டு எப்படி அறுவடை பண்ணுறது அப்படிங்கிற பதிவை நாம் பார்த்தோம். பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அதில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். அனைவருக்கும் நன்றிங்க.